டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம 11th மேக்ஸில் Chapter 1ல Sets, Relations and Functionsல Exercise 1.2 பாயிண்ட் டூ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் பார்த்துக்கலாம் அதில் டெஃபினிஷன் any non-empty எனி நான் எம்டி செட் எஸ்ங்கிறது ஒரு non எம்டி செட் நான் எம்டி செட்னால் அதில் எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம் லெட் ஆர் பி ஏ ரிலேஷன் ஆன் எஸ் ஆருங்கிறது ஒரு ரிலேஷன் அப்போ ஆர் இ செட்டு be reflexive Reflexive எப்படி இருக்கும்னா இஃப் ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ ஃபார் ஆல் ஏ பிலாங்கிங் டு எஸ் ஏ வந்து ஏகே ஒரு ரிலேஷனாக இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அது ரிஃப்ளெக்ஸிவ் ஆர் இஸ் செட் டு பி சிமெட்ரிக் இஃப் ஏ இஸ் ரிலேட்டட் டு பி இம்ப்ளாய்ஸ் அட் பி இஸ் ரிலேட்டட் டு ஏ சிமெட்ரிக்னு எப்போ சொல்லுவோன்னா ஏ வந்து ரிலேட்டட் டு பியாக இருந்தால் பி வந்து ரிலேட்டட் டு ஏவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது சிமெட்ரிக் ஃபஸ்ட்டு வந்து ரிஃப்ளெக்ஸிவ் நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக் நெக்ஸ்ட் ஆர் இஸ் செட் டு பி டிரான்சிட்டிவ் இஃப் ஏ இஸ் ரிலே ரிலேட்டட் டு பி அண்ட் பி இஸ் ரிலேட்டட் டு சி இம்ப்ளைஸ் தட் ஏ இஸ் ரிலேட்டட் டு சி ட்ரான்சிட்டிவ் எப்போ சொல்லுவோன்னா ஏ வந்து ரிலேட்டட் டு பி பி வந்து ரிலேட்டட் டு சி அப்படின்னா இட் இம்ப்ளைஸ் தட் செட் இஸ் ரிலேட்டட் டு சி இப்படி இருந்துச்சுன்னா அது ட்ரான்சிட்டிவ் இந்த மூணு சேட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதாவது ரிஃப்ளெக்ஸிவ் சிமெட்ரிக் ட்ரான்சிட்டிவ் மூணும் இருந்துச்சுன்னா அந்த ரிலேஷனுக்கு பேர் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அந்த ரிலேஷனுக்கு பேர் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இப்போ எக்ஸசைஸ் பார்க்கலாம் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் டூ டிஸ்கஸ் ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் ஃபார் ரிஃப்ளெக்ஸிவிட்டி சிமெட்ரிசிட்டி அண்ட் ட்ரான்சிட்டிவிட்டி இப்போ கொடுத்துருக்க ரிலேஷன்ஸ்லாம் ரிஃப்ளெக்சிவாக சிமெட்ரிக்கா ட்ரான்சிட்டிவாக இருக்கான்னு செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட் த ரிலேஷன் ஆர் டிஃபைன்ட் த செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் பை எம்ஆர்என் இஃப் எம் டிவைட்ஸ் என் என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்ஸுங்கிறது செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீச்சர்ஸ் செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீச்சர்ஸ் எம்ஆர்என்னா ஆருங்கிறது ரிலேஷன் எம் வந்து என்னை டிவைட் பண்ணால் டிவைட் பண்ணால் என்ன ரிமைண்டர் ஜீரோ வந்துச்சுன்னா அப்படின்னா தான் அது டிவைட்ஸ் என் வந்து என்னை எம் டிவைடு பண்ணிச்சுனா அது ஒரு ரிலேஷன் ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஸிவிட்டி எம்ஆர்எம் எம்ஆர்எம்னா என்னது எம்ஆர்என்னா எம் டிவைட்ஸ் எண் ரெண்டு இடத்துலையுமே எம் போட்டால் எம் டிவைட்ஸ் எம் ஸோ எம்ஆர்எம்னால் எம் டிவைட்ஸ் எம் ரிஃப்ளெக்ஸிவ்னா அதுதானே ரிஃப்ளெக்ஸிவ் ரிஃப்ளெக்சிவ்னா என்னென்னு சொன்னோம் ஆர் இஸ் செட் டு பி ரிஃப்ளெக்ஸிவ் இஃப் ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ அப்போ எம்இஸ் ரிலேட்டட் டு எம் எம்ஆர்எம்னால் எம்இஸ் ரிலேட்டட் டு எம் அப்படின்னா என்ன டெஃபினிஷனுங்க எம் டிவைட்ஸ் எம் எம் டிவைட்ஸ் எம்னால் எம்மை எம்ஆட் பண்ணால் ரிமைண்டர் ஜீரோ எம்ஐ டிவைட் பண்ணால் ரிமைண்டர் ஜீரோ எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் த்ரீ ரிலேட்டட் டு த்ரீ த்ரீயை த்ரீயாவில் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் ஜீரோ த்ரீ டிவைட்ஸ் த்ரீ தேர் ஃபோர் ரிஃப்ளெக்ஸு நெக்ஸ்ட்டு சிமெட்ரிசிட்டி எம்ஆர்என் எம் அப்படின்னா என்ன மீனிங் எம் டிவைட்ஸ் என் சிமெட்ரிசிட்டினால் என்ன எம் ரிலேட்டட் டு என்ன என் ரிலேட்டட் டு எம்மாக இருக்கணும் சிமெட்ரிக் பாரு ஏ இஸ் ரிலேட்டட் டு பீனா இம்ப்ளைஸ் தட் பி இஸ் ரிலேட்டட் டு ஏ அப்போ எம் ரிலேட்டட் டு என்னால் என் இஸ் ரிலேட்டட் டு எம் ஆனால் எம் டிவைட்ஸ் என் பட் என் டஸ் நாட் டிவைட் எம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் த்ரீ ரிலேட்டட் டு சிக்ஸ் த்ரீ டிவைட்ஸ் சிக்ஸ் சிக்ஸை த்ரீயால் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் ஜீரோ பட் திருப்பி போட்டால் சிக்ஸ் ரிலேட்டட் டு த்ரீ சிக்ஸ் டஸ் நாட் டிவைடு த்ரீ சிக்ஸு சிக்ஸ் த்ரீயை வந்து சிக்ஸால் டிவைட் பண்ண முடியுமா ஃப்ராக்ஷனில் வரும் டிவைட் பண்ண முடியாது ஸோ சிமெட்ரிசிட்டி டஸ் நாட் அப்ளை ஹியர்

டுவெல்லில் சிக்ஸ் டிவைட் பண்ணும் அப்போயும் ரிமைண்டர் ஜீரோ வரும் இப்போ ஆ த்ரீ ரிலேட்டட் டு டுவெல் த்ரீ ரிலேட்டட் டு டுவல் த்ரீ டிவைட்ஸ் டுவெல் டுவெல்லில் த்ரீயும் டிவைட் பண்ணும் தேர் ஃபோர் இட் இஸ் ட்ரான்சிட்டிவ் ஸோ ஃபஸ்ட்டு சம்க்கு ரிஃப்ளெக்ஸிவ் சிமெட்ரி ட்ரான்சிட்டிவிட்டி மூணும் பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் லெட் பி டினோட் த செட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இன் அ பிளேன்

இதே லைன் இதே லைனுக்கு பர்பெண்டிகுலரா இல்லை பர்ப்டிகுலர் கிடையாது ரெண்டும் ஒன்று ஒன்று கோயின் சைட் ஆகுது இட் இஸ் நாட் அ பர்பண்டிகுலர் த லைன் எல் இஸ் நாட் அ பர்பண்டிகுலர் டு இட்ஸ் செல்ஃப் ஸோ இந்த ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை ஸோ நாட் ரிஃப்ளெக்சிவ் நெக்ஸ்ட்டு சிமெட்ரிசிட்டி எல் ஆர் எம்னு எடுத்துக்கலாம் இஸ் பர்பண்டிகுலர் டு எம் இந்த டயக்ராம் பார்த்துக்கலாம் எம்னு ஒரு லைன் எல் இஸ் பர்பண்டிகுலர் டு எம் திரும்பி ரிவர்ஸில் போட்டால் எம் இஸ் ஆல்சோ பர்பெண்டிகுலர் டு எல் தேர் ஃபோர் சிமெட்ரிக் எல்

எல் அண்ட் என் ஆர் பர்பண்டிகுலர் அப்படின்னு வரணும் இந்த எல்லும் இந்த எண்ணும் பர்பண்டிகுலராக பார்க்கணும் எல்லும் என்ன பர்பண்டிகுலரா ரெண்டும் பர்பண்டிகுலர் கிடையாது ரெண்டுமே பேரலாக இருக்குது பட் எல் இஸ் நாட் பர்பண்டிகுலர் டு எல் ஸோ எல் நாட் ரிலேஷன் டு என் தேர் ஃபோர் நாட் ட்ரான்சிட்டிவ் நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் லெட் ஏ பி த செட் கன்சிஸ்டிங் ஆஃப் ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் அ ஃபேமிலி த ரிலேஷன் ஆர் டிஃபைன்டு பை ஏஆர்பி இஃப் ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் பி என்ன கொடுத்துருக்காங்க ஏ வந்து செட் செட் கன்சிஸ்டிங் ஆஃப் ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் அ ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி ஃபாதர் எடுத்துக்கலாம் மதர் எடுத்துக்கலாம் சன் எடுத்துக்கலாம் டாட்டர்னு எடுத்துக்கலாம் சின்னதாக சிம்பிளாக எஃப் எம் எஸ்டின்னு போட்டுக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க ரிலேஷன் ஏஆர் பி இஃப் ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் பி இந்த ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஏஆர்பினா ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் பி ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஸிவிட்டி எஃப்ஆர்எஃப் ஃபாதர் இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் ஃபாதர் எம்ஆர்எம் மதர் இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் மதர் எஸ்ஆர்எஸ் சன் இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் சன் டிஆர்டி டாட்டர் இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் டாட்டர் அவங்களே அவங்களுக்கு சிஸ்டராக இருக்க முடியாது இது ஃபாதர் இது மதர் இது சன் இது டாட்டர் ஸோ ரிஃப்ளெக்சிட்டிவிட்டி இஸ் ட்ரூ ரிஃப்ளெக்ஸிவ் நெக்ஸ்ட்டு சிமெட்ரிசிட்டி சிமெட்ரிசிட்டின்னால் என்ன ரெண்டு ரிலே ரிலேஷன் ஒரு ரிலேஷன் எடுத்துகிட்டு ரிவர்ஸில் பண்ணி பார்த்துக்கணும் எஸ்ஆர்டி சன் இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் டாட்டர் சன் வந்து டாட்டருக்கு சிஸ்டர் கிடையாது பட் டிஆர்எஸ் திருப்பி போட்டோம்னா டிஆர்எஸ் டாட்டர் இஸ் அ சிஸ்டர் ஆஃப் சன் சனுக்கு டாட்டர் வந்து சிஸ்டர் ஸோ இது வந்து இது வந்து இது இம்ப்ளை பண்ணலை ஸோ டி இஸ் நாட் அ ரிலேஷன் ஆஃப் எஸ் இந்த ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை தேர் ஃபார் நாட் சிமெட்ரிக் நெக்ஸ்ட் ட்ரான்சிட்டிவிட்டி டிஆர்எம் எடுத்துக்கலாம் டாட்டர் இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் மதர் ரிலேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க நாட் அ சிஸ்டர் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க அப்போ டிஆர்எம்னா டாட்டர் இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் மதர் இப்போ இன்னொரு ரிலேஷன் எடுத்துக்கலாம் எம்ஆர்எஸ் மதர் இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் சன் இப்போ க்ராஸாக பார்க்கணும் டிஆர்எஸ் ஆனால் டாட்டர் இஸ் சிஸ்டர் ஆஃப் அ சன் டாட்டர் வந்து சன்னுக்கு சிஸ்டர் இது ரெண்டும் இதை இம்ப்ளை பண்ணலை ஸோ இந்த ரிலேஷன் ராங் நாட் அ ரிலேஷன் தேர் ஃபோர் நாட் அ ட்ரான்சிட்டிவ் நெக்ஸ்ட் ஃபோர்த்து சப்டிவிஷன் லெட் ஏ பி த செட் கன்சிஸ்டிங் ஆஃப் ஆல் த ஃபீமேல் மெம்பர்ஸ் ஆஃப் அ ஃபேமிலி ஒரு ஃபேமிலியில் இருக்க ஃபீமே மெம்பர்ஸ் அந்த ஃபீமேல் மெம்பர்ஸை நம்ம மதர் கிராண்ட்மார் டாட்டர்னு எடுத்துக்கலாம் சிம்பிளில் எம்ஜிடி இந்த ரிலேஷன் ஆர் டிஃபைன்டு பை ஏஆர் பி இஃப் ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் பி ஏஆர் பினா ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் பின்னு மீனிங் ரிஃப்ளெக்ஸிவிட்டி எம்ஆர்எம் போட்டால் மதர் இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் மதர்

ஜிஆர்டி எடுத்தால் கிராண்ட்மாய் இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் டாட்டர் இப்படி எடுத்துக்கிட்டோம்னா எம்ஆர்டி மதர் இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் டாட்டர் அதுவும் இது ரெண்டும் இதை இம்ப்ளாய் பண்ணுது தேர் ஃபோர் ட்ரான்சிட்டிவ் நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து சப்டிவிஷன் ஆன் த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் த ரிலேஷன் ஆர் டிஃபைன்டு பை எக்ஸ் ஆர் ஒய் இஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு ஒன் என்ன கொடுத்துருக்காங்க செட் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ்னால் ஒன்லேருந்து ஆரம்பிக்கும் எக்ஸ் ஆர் ஒய்ங்கிற ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு ஒன் அப்போ எக்ஸ் ஆர் எக்ஸ் ரிஃப்ளெக்ஸிடிவிட்டினா சேம் இருக்கணும் எக்ஸ் ஆர் எக்ஸ்னால் ஒய் இருக்க இருக்கிறதுலையும் எக்ஸ் போடணும் எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ்ங்கிறது த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ ஒன் பை த்ரீங்கிற வேல்யூ ஃப்ராக்ஷன் அது நேச்சுரல் நம்பர்ஸில் இல்லை நேச்சுரல் நம்பர்ஸில் ஹோல் ஃபுல்லாக இருக்கும் ஒன்லேருந்து ஆரம்பிக்கும் ஃபிராக்ஷனாக இருக்காது அப்போ ஆறுங்கிறது என்னது எம்டி செட் ஆறில் எதுவுமே இல்லை ஏன்னா இது இப்படி இப்படி வருது இப்படி வந்து அது ஆர் இஸ் இசன் எம்டி செட் இது நாட் ரிஃப்ளெக்ஸிவ் நேச்சுரல் நம்பரில் இல்லாததுனால திஸ் இஸ் நாட் ரிஃப்ளெக்ஸிவ் எக்ஸ் நாட் ரிலேட்டட் டு எக்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் ஃபிஃப்டீனில் ஒரு செவன்த் பாயிண்ட் இருக்குது உங்கள் புக்கில் பாருங்கள் அதில் என்ன கொடுத்துருக்குன்னா அண்ட் எம்டி relation can be considered as symmetric அண்ட் transitive ஒரு எம்டி ரிலேஷனாக எம்டி செட்டாக இருந்துச்சுன்னா அந்த எம்டி relation வந்து சிமெட்ரிக்காகவும் இருக்கும் transitive இருக்கும்னு கொடுத்துட்டாங்க ஸோ இது ஆறுங்கிறது எம்டி set அப்போ இது இருக்கு இருக்குது ட்ரான்சிட்டிவாக இருக்குது அப்படின்னு அந்த பாயிண்ட்லேருந்து நம்மளே எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் இப்போ அதே எக்ஸசைஸில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம் லைட் எக்ஸ் இக்குவல் டு ஏபிசிடி அண்ட் ஆர் ஈக்குவல் டு ஏகமா ஏ பிகமாக பி ஏகமாக சி இது ஒரு ரிலேஷன் ரைட் டவுன் த மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் டு பி இன்க்ளூடட் டு ஆர் டு மேக் இட் ரிஃப்ளெக்ஸிவ் சிமெட்ரிக் ட்ரான்சிட்டிவ் ஈக்குவலன்ஸ் இந்த ரிலேஷனில் இன்னும் எவ்வளோ ஆர்டர் பேர்ஸ் மினிமமாக ஆட் பண்ணோம்னா அது ரிஃப்ளெக்ஸிவாக இருக்கும் சிமெட்ரிக்காக இருக்கும் ட்ரான்சிட்டிவாக இருக்கும் ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்கும்னு கேட்குறாங்க என்ன கொடுத்துருக்காங்க ரிலேஷன் ஆர் ஈக்குவல் டு ஆர்டர் பேர்ஸ் ஏ கம்மா ஏ பிகமா பி ஏ ஏகமா சி ரிஃப்ளெக்ஸிவ்னா என்ன இதில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் சேம் ஏ ரிலேட்டட் டு ஏ பி ரிலேட்டட் டு பி சி ரிலேட்டட் டு சி டி ரிலேட்டட் டு டின்னு வரணும் ஆனால் இங்கே என்ன இருக்குது ஏ ரிலேட்டட் டு ஏ பி ரிலேட்டட் டு பி தான் இருக்குது சி ரிலேட்டட் டு சி டி ரிலேட்டட் டு டி வரணும் ஸோ மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் டு பி இன்க்ளூடட் டு ஆர் டு மேக் இட் ரிஃப்ளெக்சிவ் என்ன ஆட் பண்ணணும் சீக்கமாக சியும் டிகமாக டியும் ஆட் பண்ணிட்டோம்னா இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா அந்த ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவ் ஆகிடும் நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக் சிமெட்ரிக்னால் என்ன ஏக்கமாக சியாக இருந்தால் சீக்கமாக ஏவும் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா இட் இஸ் சிமெட்ரிக் இங்கே என்ன கொடுத்துருக்கு ரிலேஷனில் ஏக்கமாக சி இருக்குது ஆனால் சீக்கமா ஏ இல்லை ஸோ சீக்கமாக ஏ இஸ் டு பி இன்க்ளூடட் டு மேக் ஆர் சிமெட்ரிக் சீக்கமா ஏ இஸ் டு பி இன்க்ளூடட் நெக்ஸ்ட்டு ட்ரான்சிட்டிவ் ட்ரான்சிட்டிவ் ஆரில் ஏக்கம்மா ஏ இருக்குது ஏக்கம்மா சி இருக்குது ஏ ரிலேட்டட் டு ஏ ஏ ரிலேட்டட் டு சி அப்போ என்னது ஏ ரிலேட்டட் டு சி ஏ ரிலேட்டட் டு சி அங்கே இருக்குது நல்லா புரிஞ்சு பார்த்துக்கோ ஏ ரிலேட்டட் டு ஏ ஏ ரிலேட்டட் டு சி இம்ப்ளாய்ஸ் ஏ ரிலேட்டட் டு சி ஏ ரிலேட்டட் டு சி ஏற்கனவே அங்கே கொடுத்துருக்காங்க ஏக்கம்மா சீனு ஏக்கம்மா சீனு கொடுத்துருக்காங்க ஏ ரிலேட்டட் டு ஏன்னா ஏக்கம்மா ஏ ஏ ரிலேட்டட் டு சின்னால் ஏக்கம்மா சி இம்ப்ளாயிஸ் ஏ ரிலேட்டட் டு அதுவும் அங்கே இருக்குது ஸோ ட்ரான்சிட்டிவ் அதிலே இருக்கிறதுனால நத்திங் இஸ் டு பி இன்க்ளூடடட் நாங்கள் எதுவுமே இன்க்ளூட் பண்ண வேண்டாம் ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஸோ நத்திங் டு பி இன்க்ளூடடட் நெக்ஸ்ட் ஈக்குவலன்ஸ் ஈக்குவலன்ஸ்னால் என்னது ரிஃப்ளெக்ஸிவாக இருக்கணும் சிமெட்ரிக்காக இருக்கணும் ட்ரான்சிட்டிவாக இருக்கணும் இங்கே நம்ம என்னென்ன பார்த்தோம் ரிஃப்ளெக்ஸிவ் சிமெட்ரிக் ட்ரான்சிட்டிவ் அதில் பார்த்துட்டோம் ரிஃப்ளெக்சிவ்க்கு என்ன இன்க்ளூட் பண்ணணும் சீக்கமா சி டீக்கமாடி சிமெட்ரிக்கு சீக்கமையே இங்கே பார்த்தோம் சி சீக்கமாசி டீ கமாடி ட்ரான்ஸ் சிமெட்ரிக்கு சீக்கமாயே இன்க்ளூட் பண்ணணும் ட்ரான்சிட்டிவ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஸோ இப்போ டோட்டலாக இது மூணையும் சேர்த்து போட்டுக்கணும் சீக்கமா சி டீ கமாடி சீக்கமாயே மூணையும் மூணு ஆர்டர் பேரை இன்க்ளூட் பண்ணோம்னா ரிலேஷன் பிகம்ஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஸோ தீஸ் ஆர் த ஆர்ட் பேர்ஸ் டு பி இன்க்ளூடட் டு மேக் இட் ஆஸ் அன் ஈக்வலன்ஸ் ரிலேஷன் தேர்ட் சம் லெட் ஏ ஈக்குவல் டு ஏபிசி அண்ட் ரிலேஷன் ஆர் ஈக்குவல் டு ஏகமா ஏ பிகமா பி ஏகமா சி ரைட் டவுன் த மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் பேஸ் டு பி இன்க்ளூடடட் டு ஆர் டு மேக் இட் ரிஃப்ளெக்ஸிவ் சிமெட்ரிக் ட்ரான்சிட்டிவ் அண்ட் ஈக்குவலன்ஸ் போன சமில் ஏபிசிடினு நாலு எலமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க ஏபிசிடினு நாலு எலமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க இப்போ மூணு எலமெண்ட்ஸ் ஏபிசி ரிலேஷனில் ஏ கமா ஏ பி கமா பி ஏகமாக சீனு இருக்குது ரிஃப்ளக்சிவ்னால் என்னது இந்த எலமெண்ட்ஸோட ஒன்று ஒன்று ஒன்றோட ரிலேஷனாக இருக்கணும் ஏ ரிலேட்டட் டு ஏ பி ரிலேட்டட் டு பி சி ரிலேட்டட் டு சின்னு இருக்கணும் ஆனால் ஏ ரிலேட்டட் டு ஏ கொடுத்துருக்காங்க பி ரிலேட்டட் டு பி கொடுத்துருக்காங்க சி ரிலேட்டட் டு சி கொடுக்கல ஸோ சி கமா சி டு பி இன்க்ளூடட் சிமெட்ரிக் சிமெட்ரிக்னா இது மட்டும் தான் ஏ ரிலேட்டட் டு சி அப்போ சி ரிலேட்டட் டு ஏன்னு கொடுக்கணும் ஸோ சி கம்மா ஏ டு பி இன்க்ளூடட் ட்ரான்சிட்டிவ் போன மாதிரியே தான் ஏ ரிலேட்டட் டு ஏ ஏ ரிலேட்டட் டு சி அப்போ ஏ ரிலேட்டட் டு சி அப்படின்னு வரணும் டிரான்சிட்டிவ் ரிலேஷன் எக்ஸிஸ்ட் தேர் ஃபார் நத்திங் டு பி இன்க்ளூடட் ஏ ரிலேட்டட் டு ஏ ஏ ரிலேட்டட் டு சி இந்த ஏ ரிலேட்டட் டு சீனு போட்டோம் அப்போ இப்படி க்ராஸ் ஆனால் ஏ ரிலேட்டட் டு சீனு வரணும் ஏ ரிலேட்டட் டு சீனா ஏக்கமாக சீனு வரணும் கமா சி ஏற்கனவே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க ரிலேஷன்லேயே தேர் ஃபோர் ட்ரான்சிட்டிவ் எக்ஸிஸ்ட் ஸோ நத்திங் டு பி இன்க்ளூடடட் ஸோ ஈக்குவலன்ஸ் ரிலேஷனுக்கு ரிஃப்ளெக்ஸிவாக இருக்கணும் சிமெட்ரிக்காக இருக்கணும் ட்ரான்சிட்டிவாக இருக்கணும் அப்போ எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும் சீக்கமாக சீயை இன்க்ளூட் பண்ணணும் சீக்கம் ஏவை இன்க்ளூட் பண்ணணும் இது ரெண்டும் இன்க்ளூட் பண்ணால் இட் பிகம்ஸ் அண்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் லெட்டு பி பி த செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ் இன் அ பிளேன் நான் ஆர் பி த ரிலேஷன் டிஃபைன்ட் ஆன் பி ஆஸ் ஏ ரிலேட்டட் டு பி இஃப் ஏ இஸ் சிமிலர் டு பி பி என்ன கொடுத்துருக்காங்க செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ் இன் அ பிளேன் ஆருங்கிறத ரிலேஷன் டிஃபைன்ட் ஆன் பி எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஏ ரிலேட்டட் டு பீனா ஏ இஸ் சிமிலர் டு பி ப்ரூவ் தட் ஆர் இஸ் அண்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆருங்கிறது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் பண்ணணும் கிவன் பி ஈக்குவல் டு ஆல் ட்ரையாங்கிள்ஸ் இன் அ பிளேன் ஏ ரிலேட்டட் டு பினா ஏ இஸ் சிமிலர் டு பி

இப்போ ஏ இஸ் சிமிலர் டு பீனா ஆட்டோமேட்டிக்காக பி இஸ் ஆல்சோ சிமிலர் டு ஏ ஏ ரிலேட்டட் டு பினா ட்ரையாங்கிள் ஏ இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் பி பி ரிலேட்டட் டுனு ஏன்னா ஸோ ட்ரையாங்கிள் பி ஆல்சோ வில் பி சிமிலர் டு ஏ ஸோ சிமெட்ரிக் இஸ் ஏ நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவ் ட்ரான்சிட்டிவ்னால் ஏன்னு ஒரு ட்ரையாங்கிள் பின்னு ஒரு ட்ரையாங்கிள் சீனு ஒரு ட்ரையாங்கிள் ஏ ரிலேட்டட் டு பினால் ட்ரையாங்கிள் ஏஇஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் பி

அப்புறம் செக் வெதர் இட் இஸ் ரிஃப்ளெக்ஸிவ் சிமெட்ரிக் ட்ரான்சிட்டிவ் ஈக்குவன்ஸை ரிஃப்ளெக்சிவாக இருக்கா சிமெட்ரிக்காக இருக்கா ட்ரான்சிட்டிவாக இருக்கா ஈக்குவன்ஸாக இருக்காங்கிறத செக் பண்ணணும் டெஃபினேஷன் ஆஃப் ஆர் எனது ஏ ரிலேட்டட் டு பின்னா டூ ஏ ப்ளஸ் த்ரீ பி ஈக்குவல் டு தேர்ட்டி டூ ஏ ஈக்குவல் டு தேர்ட்டி இந்த த்ரீ பி இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் த்ரீ பி ஏ ஈக்குவல் டு இந்த டூவை டிவிஷனாக கொண்டு வரலாம் தேர்ட்டி மைனஸ் த்ரீ பி பை டூ இப்போ டினாமினேட்டர் டூவால் டிவைட் ஆகுது அப்போ நியூமிரேட்டர் ஈவன் நம்பர் மல்டிபிள் ஆஃப் டூவாக இருக்கணும் மல்டிபிள் ஆஃப் டூவாக இருந்துச்சுன்னா தான் டூவால் டிவைட் பண்ணும்போது ஹோல் நம்பராக வரும் இங்கே செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க நேச்சுரல் நம்பர்ஸ்னால் எல்லாமே டெசிமலாக இருக்காது ஃபுல்லாகவே தான் இருக்கும் இந்த நம்பர் டெசிமலா இல்லாமல் இருக்கும் அப்போ இதெல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் டூவாக இருந்துச்சுன்னா தான் டூவால் டிவைட் ஆகும் இங்கே த்ரீ இருக்குது த்ரீயோட ஒரு ஈவன் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் தான் இது வந்து ஈவன் நம்பராக இருக்கும் இந்த தேர்ட்டிலேருந்து ஈவன் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் தான் மல்டிபிள் ஆஃப் டூ வரும் மல்டிபிள் ஆஃப் டூவை டூவால் டிவைட் பண்ணால் இட் வில் பி ஆ இட் வில் நாட் பி அ டெசிமல் ஒரு ஃபுல் நம்பராக வரும் டினாமினேட்டர் இஸ் டூ லெட் எஸ் டேக் பி ஆஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் டூ ஆர் ஈவன் நம்பர்ஸ் ஸோ எல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் டூவாக எடுக்க போகிறோம் வென் பி ஈக்குவல் டு டூ பிக்கு பதிலாக இங்கே டூ போட போகிறோம் அப்போ ஏ ஈ ஈக்குவல் டு தேர்ட்டி மைனஸ் த்ரீ இன்ட்டு டூ டிவைடட் பை டூ தேர்ட்டி மைனஸ் சிக்ஸ் பை டூ டுவெண்ட்டி ஃபோர் பை டூ ஈக்குவல் டுவெல் அப்போ இந்த பேர் என்னது ஏதான் ஃபஸ்ட்டு போடணும் டுவெல் கமா டூ நெக்ஸ்ட் வென் பி ஈக்குவல் டு ஃபோர் ஏ ஈக்கொல்ட்டு தேர்ட்டி மைனஸ் த்ரீ இன்ட்டு ஃபோர் பை டூ தேர்ட்டி மைனஸ் டுவெல் பை டூ எயிட்டீன் டிவைடட் பை டூ ஈக்குவல் டு நைன் அப்போ நைன் கமா ஃபோர் அடுத்தது மல்டிபிள் ஆஃப் டு சிக்ஸ் வென் பி ஈக்குவல் டு சிக்ஸ் ஏ இவல்ட்டு தேர்ட்டி மைனஸ் த்ரீ இன்ட்டு சிக்ஸ் பை டூ தேர்ட்டி மைனஸ் எயிட்டீன் பை டூ டுவெல் பை டூ டுவெலில் டூவால் டிவைட் பண்ணால் சிக்ஸ் ஸோ சிக்ஸ் கமா சிக்ஸ் நெக்ஸ்ட் வென் பி ஈக்குவல் டு எயிட் ஏ 30 டு தேர்ட்டி மைனஸ் த்ரீ இன்ட்டு எயிட் பை டூ தேர்ட்டி மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் பை டூ சிக்ஸ் பை டூ ஈக்குவல் டு த்ரீ அதுக்கப் எயிட் அதுக்கப்புறம் என்ன ஆகும் வென் பி 10 டு டென்னுன்னு போட்டோம்னா ஏ ஈக்குவல் டு தேர்ட்டி மைனஸ் த்ரீ இன்ட்டு டென் பை டூ தேர்ட்டி மைனஸ் தேர்ட்டி பை டூ ஜீரோ பை டூ ஈக்குவல் டு ஜீரோனு வந்துடும் ஆனால் இங்கே கொடுத்துருக்கதெல்லாம் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் ஜீரோங்கிறது ஹோல் நம்பர் ஸோ இதில் வராது அதுக்கப்புறம் பி ஈக்குவல் டுவெல்னு போடும்போது அது நெகட்டிவ்வில் போயிடும் ஏ ஈக்குவல் டு தேர்ட்டி மைனஸ் த்ரீ இன்ட்டு டுவெல் பை டூ தேர்ட்டி மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் பை டூனு வந்துடும் அப்போ மைனஸ் சிக்ஸ் பை டூன்னு நெகட்டிவ் நம்பராக போயிடும் நெகட்டிவும் நேச்சுரல் நம்பர்ஸ் கிடையாது ஸோ இந்த எயிட்டோட ஸ்டாப் பண்ணிக்கணும் இப்போ ரிலேஷனில் என்னென்ன பேர்ஸ் வரும் டுவெல் கமா டூ டுவெல் கமா டூ நைன் கமா ஃபோர் சிக்ஸ் கமா சிக்ஸ் த்ரீ கமா எயிட் இப்போ சிக்ஸ்க்கு மட்டும் தான் ரிஃப்ளெக்ஸிவ்னா எனது சேம் நம்பர் ரெண்டுத்துலேயும் இருக்கணும் சிக்ஸ்க்கமாக சிக்ஸ் ஒன்று மட்டும் தான் இருக்குது டுவெல்க்கு டுவெல் கமா டுவெல்ன்னு இல்லை நைன்க்கு கமா நைனு இல்லை த்ரீக்கு கமா த்ரீனு இல்லை ஸோ திட் இஸ் நாட் ரிஃப்ளெக்ஸிவ் இதெல்லாம் டஸ் நாட் பிலாங் டு ஆர் ஸோ நாட் ரிஃப்ளெக்ஸிவ் நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக்கு டுவெல் கம்மா டூன்னு ரிலேஷனில் இருக்குது அப்போ டூ கமா டுவெல்னு இருக்கணும் நைன் கமா ஃபோர்னு இருக்க அப்போ ஃபோர் கமா நைன்னு இருக்கணும் த்ரீ கமா எயிட்னு இருக்க அப்போ எயிட் கமா த்ரீனு இருக்கணும் ஆனால் அந்த ரிலேஷனில் அந்த ஆர்டர் பேரெலாம் இல்லை ஸோ இட் இஸ் நாட் சிமெட்ரிக் நெக்ஸ்ட்டு ட்ரான்சிட்டிவ் ட்ரான்சிட்டிவ்னால் டுவெல்கமா டூன்னு இருக்குன்னா டுவெல்தம்மா டூன்னு இருக்குன்னா டூ இன்னத்தோட பேர் ஆயிருக்கணும் அப்புறம் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பேராக இருக்கணும் ஏ ரிலேட்டட் டு பி பி ரிலேட்டட் டு சி அப்போ ஏ ரிலேட்டட் டு சி இது தான் டிரான்சிட்டிவ் டுவெல்த்கம் அம்மா டூன்னு இருக்குது இந்த ரிலேஷனில் அப்போ டூ கமா சம்திங் இருக்கணும் அதுக்கப்புறமா இந்த டுவெல்லும் இதுவும் சேர்ந்து ஒரு பேர் ஆகியிருக்கணும் ஆனால் டுவெல்த்கம்மா டூக்கு அதுக்கப்புறம் டூ டூக்கம்மாகவே எதுவுமே இல்லை ஸோ இட் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ் ஸோ இது நாட் ரிஃப்ளெக்ஸிவ் நாட் சிமெட்ரிக் நாட் ட்ரான்சிட்டிவ் ஸோ ஆர் இஸ் நாட் அண்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் மூணுமே இல்லை ஸோ இட் இஸ் நாட் அண்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் சம் ப்ரூவ் தட் ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் நாட் அண்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அந்த செட் ஆஃப் ஆல் பீப்புள் இன் சென்னை சென்னையில் இருக்க எல்லா பீப்புளையும் எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் நாட் அண்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம் லெட் ஏகமாக பிகமா சி பி த்ரீ பீப்புள் இன் சென்னை சென்னையில் மூணு பேர் எடுத்துக்கிறோம் ஏகமா பிகமா சின்னு நிறைய பீப்புள் இருக்காங்க ஆனால் நம்ம மூணு பேரை சாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம் ஏஆர்ஏனா ஏ மேபி ஏ ஃப்ரெண்டாக டு ஹிம் செல்ஃப் ஆர் ஹர் செல்ஃப் இந்த ஏங்கிறது ஒரு மேலாகவும் இருக்கலாம் இல்லை ஃபீமேலாகவும் இருக்கலாம் ஏ வந்து அவங்களுக்கே அவங்க ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஸோ ஃப்ரெண்டு டு நமக்கு நாமே ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிப்போம்ல அது மாதிரி ஏ மே பி ஃப்ரெண்ட் டு ஹிம் செல்ஃப் ஃபார் ஹர் செல்ஃப் தேர் ஃபோர் இட் இஸ் ரிஃப்ளெக்ஸிவ் நெட் நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக் ஏ ரிலேட்டட் டு பி ஏ இஸ் அ ஃப்ரெண்டு டு பி பி ரிலேட்டட் டு ஏ பி இஸ் அ ஃப்ரெண்ட் டு ஏ ஏ வந்து பிக்கு ஃப்ரெண்டுனால் ஆட்டோமேட்டிக்காக பி வந்து ஏக்கு ஃப்ரெண்டு தான் ஸோ இட் இஸ் சிமெட்ரிக் சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுது நெக்ஸ்ட்டு ட்ரான்சிட்டிவ் ஏ ரிலேட்டட் டு பீனா ஏ இஸ் அ ஃப்ரெண்டு டு பி பி ரிலேட்டட் டு சின்னா பி இஸ் அ ஃப்ரெண்டு டு சி ஏ பிக்கு ஃப்ரெண்டு பி சிக்கு ஃப்ரெண்டு ஆனால் ஏ சிக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஸோ இட் டஸ் நாட் இம்ப்ளை தட் ஏ ரிலேட்டட் டு சி ஏ இஸ் அ ஃப்ரெண்டு டு சின்னு இதுலேருந்து நம்ம சொல்ல முடியாது ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஸோ அதை நம்ம சொல்ல முடியாது தேர் ஃபோர் நாட் ட்ரான்சிட்டிவ் ட்ரான்சிட்டிவ் இல்லைன்னு வந்துட்டதினால இட் இஸ் நாட் அண்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இது ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இல்லை நெக்ஸ்ட்டு செவன்த் சம் ஆன் த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் லெட் ஆர் பி த ரிலேஷன் டிஃபைன்டு பை ஏ ரிலேட்டட் டு பி இஃப் ஏ ப்ளஸ் பி லெஸ் என்ன் ஆர் ஈக்குவல் டு சிக்ஸ் ரைட் டவுன் த ரிலேஷன் பை லிஸ்டிங் ஆல் த பேர்ஸ் செக் வெதர் இட் இஸ் ரிஃப்ளெக்ஸிவ் சிமெட்ரிக் ட்ரான்சிட்டிவ் ஈக்குவலன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க ஆன் த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் செட் வந்து இங்கே நேச்சுரல் நம்பர்ஸ் ஆருங்கிற ரிலேஷனை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஏ ரிலேட்டட் டு பினா ஏ ப்ளஸ் பி லெஸ் என்ன் ஆர் ஈக்குவல் டு சிக்ஸ் நம்ம இந்த ரிலேஷனோட எல்லா பேர்ஸையும் எழுதணும் அதுக்கப்புறம் அது ரிஃப்ளெக்ஸிவாக சிமெட்ரிகாக ட்ரான்சிட்டிவாக ஈக்குவலன்ஸாங்கிறத செக் பண்ணணும்

டூ கமா ஒன் த்ரீ த்ரீ இஸ் லெஸ் தேன் சிக்ஸ் த்ரீ கமா த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் த்ரீ கமா டூ ஃபைவ் ஃபைவ் இஸ் லெஸ் தேன் சிக்ஸ் த்ரீ கமா ஒன் ஃபோர் ஃபோர் இஸ் லெஸ் தேன் சிக்ஸ் ஃபோர் கமா டூ சிக்ஸ் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் ஃபோர் கமா ஒன் ஃபைவ் ஃபைவ் இஸ் லெஸ் தேன் சிக்ஸ் ஃபைவ் கமா ஒன் சிக்ஸ் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் ஸோ இதுதான் அந்த ரிலேஷனில் இருக்கிற ஆல் ஆர்டர் பேர்ஸ் எழுதிட்டோம் இப்போ ரிஃப்ளெக்ஸிவான்னு செக் பண்ணணும் ரிஃப்ளெக்ஸிவ்னா அதே நம்பருக்கு அதே நம்பர் வரணும் ஒன் ஒன் கமா ஒன் இருக்கா ஒன் கமா ஒன் இருக்குது டூ டூ கமா டூ இருக்கா இருக்குது த்ரீ த்ரீ கம்மா த்ரீ இருக்குது ஃபோருக்கு ஃபோர் கமா ஃபோர் இல்லை ஃபைவ்க்கு ஃபைவ் கமா ஃபைவ் இல்லை ஸோ ஃபோர் கமா ஃபோரும் ஃபைவ் கமா ஃபைவ் இல்லை தேர் ஃபோர் நாட் ரிஃப்ளெக்ஸிவ் நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக்கு ஒன் கமா ஃபைன்னு இருந்துச்சுன்னா ஃபைவ் கமா ஒன் ஒன் கமா ஃபைவ் இருக்குது ஃபைவ் கமா ஒன் இருக்குது அடுத்தது ஒன் கமா ஃபோர் இருக்குது ஃபோர் கமா ஒன்று இருக்குது ஒன் கம்மா த்ரீ இருக்குது த்ரீ கம்மா ஒன்றுன்னு இருக்குது ஒன் கமா டூ இருக்குது டூ கமா ஒன் இருக்குது அடுத்தது டூ கமா ஃபோர் ஃபோர் கமா டூ டூ கமா த்ரீ த்ரீ கமா டூ நெக்ஸ்ட்டு எல்லா பேரும் முடிஞ்சு போச்சு ஸோ எல்லா பேர்ஸும் இருக்கிறதுனால இட் இஸ் சிமெட்ரிக் ட்ரான்சிட்டிவ் ட்ரான்சிட்டிவ் என்னது ஃபோர் கமா டூனால் டூ கமா த்ரீ இருக்குது ஆனால் ஃபோர் கமா த்ரீ இல்லை ஃபோர் கமா டூனால் ஃபோர் ரிலேட்டட் டு டூ டூ கமா த்ரீனா டூ ரிலேட்டட் டூ த்ரீ அப்போ இப்படி இருக்கணும் ஃபோர் கமா த்ரீ இருக்கணும் ஃபோர் கமா த்ரீ இருக்கான்னு பார்ப்போம் ஃபோர் கமா த்ரீ ஃபோர் கமா த்ரீ இல்லை ஃபோர் கமா டூ இருக்குது ஃபோர் கமா டூ டூ கமா த்ரீ இருக்குது டூ கமா த்ரீ அப்போ எப்படி இருக்கணும் ஃபோர் கமா த்ரீ இருக்கணும் ஆனால் இல்லை ஸோ இட் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ் ட்ரான்சிட்டிவ் இல்லை ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகலைனாலே இட் இஸ் நாட் அ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் நெக்ஸ்ட் எயித்து சம் லேட் ஏ ஈக்குவல் டு ஏக்கமா பீக்கமாக சி வாட் இஸ் எ ஈக்குவன்ஸ் ரிலேஷன் ஆஃப் ஸ்மாலஸ்ட் கார்டினாலிட்டி ஆன் ஏ கார்டினாலிட்டினா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் செட்ஸில் படிச்சிருப்போம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர்டினாலிட்டி வாட் இஸ் ஏக்வலன்ஸ் ரிலேஷன் ஆஃப் ஸ்மாலஸ்ட் கார்டினாலிட்டி சின்ன நம்பர்ஸ் எலமெண்ட்ஸ் இருக்கணும் கவுண்டிங் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கணும் அதுக்கு ஈக்குவல்ஸ் ரிலேஷன் என்ன அப்புறம் வாட் இஸ் ஏக்குவல்ஸ் ரிலேஷன் ஆஃப் லார்ஜஸ்ட் கார்டினாலிட்டி ஆன் ஏ லார்ஜஸ்ட் கார்டினாலிட்டி என்னன்னு பார்க்கணும் ஆர் ஈக்குவல் டு ஏ கம்மா ஏ பிகமா பி சி இப்படின்னு இருந்துச்சுனாலே இது ரிஃப்ளெக்ஸிவ் ட்ரான்சிட்டிவ் சிமெட்ரிக் மூணையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும் ஏ ரிலேட்டட் டு ஏ ரிலேட்டட் டு ஏ மறுபடியும் ஏ ரிலேட்டட் டு ஏ ஏ ரிலேட்டட் டு ஏ எல்லா ப்ராப்பர்ட்டி மூணையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும் ஸோ இந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் தான் ஸ்மாலஸ்ட் கார்டினாலிட்டி ஆன் ஏ எத்தனை எலெமெண்ட்ஸ் இருக்குது த்ரீ எலமெண்ட்ஸ் இருக்கு அப்போ என்ன ஃபார் ஈக்குவல் டு த்ரீ இது ஸ்மாலஸ்ட் கார்டினாலிட்டிக்கு நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் கார்டினாலிட்டிக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் வருமோ அதெல்லாம் எழுதிக்கலாம் இன் ஏ என்னென்னு கொடுத்துருக்கு ஏ கொல்ட்டு ஏ பிசி ஏஒய் இதோட சேர்க்கலாம் ஏக்கமா பி ஏகமா சி ஏக்கமா ஏ ஏகமா பி ஏகமாக சி அடுத்தது பிஏ சேர்க்கலாம் பிகமா பி பிகமா சி இங்கே பியோட ஏ ஒன்று பிகமா ஏ பிகமா பி பிகமா சி பிகமா ஏ பிகமா பி பிகமா சி அடுத்தது சிஏ சீகமாக சி சீகமாக ஏ சீகமாக பி சீகமாக ஏ சீகமாக பி சிகமா சி இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் எத்தனை இருக்குது த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் நைன் இருக்குது ஸோ என்ஆஃப் ஆர் இக்குவல் டு நைன் இஸ் த லார்ஜஸ்ட் கார்டினாலிட்டி ஆஃப் த ஈக்குவன்ஸ் ரிலேஷன் இதில் சிமெட்ரிக் ஏக்கமாக ஏ சிமெட்ரிக் இருக்கா பிகமா பி இருக்குது சீக்கமா சி இருக்குது ஸோ ரிஃப்ளெக்ஸிவ் சாரி ரிஃப்ளெக்ஸிவ் ஏக்கமா ஏ இருக்குது பிகமா பி இருக்குது சீகமாக சி ரிஃப்ளெக்ஸிவ் இருக்குது சிமெட்ரிக் எப்படி ஏக்கமா பினால் பிகமா ஏ இருக்குது ஏகமா சீனா சீக்கமா ஏ இருக்குது பிகமா சீனா சீக்கமா பி இருக்குது ஸோ சிமெட்ரிக் ட்ரான்ஸிட்டிவ் ஏக்கமா பி எடுத்துக்கலாம் B, சி பிகமா சி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்லாண்டிங்காக ஏவும் சியும் A, சி இருக்கணும் C ஏகம்மா சி இருக்குது ஏ ரிலேட்டட் B பி பி ரிலேட்டட் C A, ஏ ரிலேட்டட் டு சி இருக்கணும் ஏ ரிலேட்டட் டு பினா எப்படி இருக்கும் ஆர்டர்ட் பார் ஏபி பி ரிலேட்டட் டு சீனா எப்படி இருக்கும் ஆர்டர் பார் பிசி ஏ ரிலேட்டட் டு C ஏசி ஏபி இருக்கா ஏபி இருக்குது பிசி இருக்கா பிசி இருக்குது

எம்ஆர்என்னால் எம் மைனஸ் எண் இஸ் டிவிசிபிள் பை செவன் ரிஃப்ளெக்சிவ்னா என்ன ரெண்டையும் சேமாக போடுவோம் எம்ஆர்எம் எம்ஆர்எம்னால் எம் மைனஸ் எம் எம் மைனஸ் எம் ஜீரோ ஜீரோவை செவனால் டிவைட் பண்ணால் ஜீரோ தான் ஸோ ஜீரோ இஸ் டிவிசிபிள் பை செவன் இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ் நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக் எம்ஆர்என் எம்ஆர்என்னா எம் மைனஸ் எண் இஸ் டிவிசபிள் பை செவன் அதே திரும்ப ரிவர்ஸில் போட்டால் என்ஆர்எம்னு வரும் என்ஆர்எம் எப்படி எழுதுவோம் எம்ஆர்என்னா எம் மைனஸ் என் இஸ் டிவிசபிள் பை செவன் என்ஆர்எம்னால் என் மைனஸ் எம்இஸ் டிவிசபிள் பை செவனான்னு பார்க்கணும் என் மைனஸ் எம் எப்படி எழுதலாம் மைனஸ் சைனை வெளியில் எடுத்துட்டா இது எம் ப்ளஸ் ஆகிடும் என் மைனஸ் ஆகிடும் மைனஸ் ஆஃப் எம் மைனஸ் என் எம் மைனஸ் என்ஸ் டிவிசபிள் பை செவன் அப்போ மைனஸ் எம் மைனஸ் என்னும் டிவிசிபிள் பை செவன் ஸோ இட் இஸ் சிமெட்ரிக் அடுத்தது ட்ரான்சிட்டிவ் எம்ஆர்என்னா எம் மைனஸ் என் இஸ் டிவிசபிள் பை செவன் அப்போ எப்படி எழுதலாம் எம் மைனஸ் என் பை செவன் இந்த எம் மைனஸ் என்ன ஒரு ஏன்னு வச்சுக்கலாம் லெட் இட் லெட் இட் பி டூ ஈக்குவல் டூ ஏ அப்போ ஏ பை செவன் இதை ஈக்குவேஷன் ஒன்னுன்னு வச்சுக்கலாம் என்ஆர் பின்னு அடுத்தது எடுத்துக்கலாம் அப்போ என் மைனஸ் பி இஸ் டிவிசபிள் பை செவன் என் மைனஸ் பி பை செவன் என் மைனஸ் பியை பின்னு வச்சுக்கலாம் பி பை செவன் நெக்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணோம் எம்மும் பியும் எம்ஆர்பி எம் மைனஸ் இஸ் டிவிசபிள் பை செவனான்னு பார்க்கணும் எம் மைனஸ் பி பை செவனு எப்படி எழுதலாம் எம்பை செவன் மைனஸ் பி பை செவன் எழுதலாம் இதை ஈக்வேஷன் த்ரீன்னு வச்சுக்கலாம் ஃப்ரம் ஒன் ஒன்லேருந்து இருந்து எம்பை செவன் என்ன வரும் எம்பை செவன் ஈக்குவல் டு ஏ பை இது ஒன்று எப்படி எழுதலாம் எம் பை செவன் மைனஸ் என் பை செவன் ஈக்குவல் டு ஏ பை செவன் எழுதலாமா அப்போ எம் பை செவன் ஈக்குவல் டு ஏ பை செவன் ப்ளஸ் என் பை செவன் எம்பை செவன் இக்குவல் டு ஏ பை செவன் ப்ளஸ் என் பை செவன் இதை எடுத்துக்கலாம் இது எப்படி எழுதலாம் என் பை செவன் மைனஸ் பி பை செவன் ஈக்குவல் டு பி பை செவன் எழுதலாம் அப்போ என் பை செவன் ஈக்குவல் டு பி பை செவன் ப்ளஸ் பி பை செவன் பி பை செவன் செவனைக்கொள்ட்டு என் பை செவன் மைனஸ் பி பை செவன் இப்படியும் எழுதலாம் பி பை செவன் இஸ் ஈக்குவல்ட்டு இது இந்த பக்கம் கொண்டு போயிட்டு இது இந்த பக்கம் கொண்டு வந்தால் பி பை செவன் செவனைக்கொள்கிட்ட என் பை செவன் மைனஸ் பி பை செவன் இது ரெண்டே கொண்டு போய் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுவோம் எம் பை செவனுக்கும் பி பை செவனுக்கும் பதிலாக அப்போ எம் மைனஸ் பி பை செவன் இக்குவல் டு பை செவன் மைனஸ் பி பை செவன் எம் பை செவனுக்கு பதிலாக ஏ பை செவன் ப்ளஸ் என் பை செவன் பி பை செவனுக்கு பதிலாக என் பை செவன் மைனஸ் பி பை செவன் நடுவில் இந்த மைனஸ் சைன் அப்போ ஏ பை செவன் ப்ளஸ் என் பை செவன் மைனஸ் என் பை செவன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பி பை செவன் ஏ பை செவன் ப்ளஸ் பி பை செவன் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் அப்போ ஏ ப்ளஸ் பி பை செவன் ஏ ப்ளஸ் பி பை செவனை ஒன் பை செவன் இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு எழுதலாம் செவன் கீழே இருக்குது அப்போ இட் இஸ் டிவிசிபிள் பை செவன் தேர் ஃபோர் இட் இஸ் ட்ரான்ஸிட்டிவ் தேர் ஃபார் ஆர் இஸ் இசன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இன்ட்ஸ் ப்ரூவ்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள்